லண்டனில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு மாறிய மக்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய வங்கி. லண்டனில் ஒரே வாடிக்கையாளருக்காகவே சில ஆண்டுகளாக சேவையை வங்கிக் கிளை ஒன்று அளித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 84 வயதாகும் பீட்டர் விஸ்பை என்ற வாடிக்கையாளருக்காகவே இந்த சேவை வழங்கப்பட்டு வருவது ஆச்சரியமளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லண்டன் நகரின் பெர்மோன்சே பகுதியில் டவர் பிரிட்ஜ் சாலையில் செயல்படும் பார்க்லே வங்கியின் கிளையில் வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு மாறியுள்ளனர். இதனால் யாருமே வங்கிக்கு வருவதில்லை. உலகின் முதல் 10 பெரிய வங்கிகளில் இந்த வங்கியும் ஒன்றாகும். டிஜிட்டல் முறையை அறியாத ஆண்ட்ராய்டு கைபேசியை பயன்படுத்தி பழக்கமில்லாத பீட்டர் விஸ்பை மட்டுமே பல தெருக்களை கடந்து வங்கியில் பணம் செலுத்த எடுக்க வந்து போய்கொண்டிருந்தார். அவர் ஏடிஎம் கூட பயன்படுத்துவதில்லை. இவருக்கு சேவை வழங்கவே வங்கிக் கிளை செயற்பட்டு வருகிறது. நிர்வாக செலவு அதிகமாவதால் வங்கி நிர்வாகம் பீட்டர் விஸ்பைனின் வாரிசுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. பீட்டர் விஸ்பைக்கு புதியதாக கைபேசி வாங்கி கொடுத்து டிஜிட்டல் முறையில் பணம் போட எடுக்க டெபிட் கார்டு பயன்படுத்த சொல்லிக் கொடுங்கள். ஒரு வாடிக்கையாளருக்காக ஒரு கிளை அலுவலகத்தை செயல்படுத்த வேண்டியுள்ளது. அதனால் நிர்வாக செலவு மிகவும் அதிகமாவதால் இந்த வங்கிக் கிளையை மூட முடிவு செய்துள்ளோம். உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் தேவை என்று புரிய வைத்தது. இதற்கு பீட்டர் விஸ்பைனின் வாரிசுகள் புதிய கைபேசியை வாங்கி கொடுத்து அதன் மூலம் இணைய வங்கி சேவையை பயன்படுத்த கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் வங்கிக் கிளையை மூடிக்கொள்ளலாம் என்று உறுதியாக தெரிவித்தனர். இதன் பேரில் பார்க்லே வங்கி தனது பென்மூன்சே பகுதி கிளையை நிரந்தரமாக மூட முடிவெடுத்துள்ளது. எனினும் பல வருடங்களாக ஒரு பெண்மணிக்காக வங்கி செய்த சேவைக்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.